வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு போர்டில் ஒரு படம் போட்டிருக்கிறேன். இப்போ சொல்ல போகிற இந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு ஏழை குடிசையாக இருந்தாலும், மண் வீட்டில் கூடியவர்களாக இருந்தாலும், ஓட்டு வீட்டில் வாழ்கிறவங்களாக இருந்தாலும், அல்லது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பங்களா கட்டுறவங்க கூட இந்த மேல் கூரை என்று சொல்லக்கூடிய தளம் இருக்குது பாருங்கள். இந்த டாப்பில் தலைக்கு மேலே ஒரு கூரை போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த தளத்தை மாடர்ன் பங்களா அப்படின்னு சொல்லி முன்னாடியெல்லாம் இப்படி போட்டு சமமாக கட்டின ரூமெல்லாம் போய் இப்போது ஒரு பக்கம் சாஞ்சி ஒரு பக்கம் இறக்கி ஒரு அழகு லட்சணமாக கேரளா போனீங்கன்னா இப்படிப்பட்ட நிறைய வீடுகளை பார்க்கலாம். ஆக்சுவலாக சொல்ல போகிறோம்னா, நீங்கள் லண்டனில் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கூரை போட்ட வீடுகள் நிறைய இருக்கும். அது என்ன காரணத்துக்காக அப்படி அமைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கூரை போட்ட வீடுகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். முக்கோணம் மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி பயங்கரமாக விழும், ஐஸ் பயங்கரமாக நிற்கும். அப்போ இதில் வந்து விழுகிற ஐஸு வழிஞ்சி கீழே வந்துடும், வீட்டுக்குள்ளே குளிர் வராதுங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட அந்த வீ குறைகளை போட்டு அப்படி அமைந்த அமைப்பெல்லாம் உண்டு. இப்போ நம்ம ஊரில் பனியும் இல்லை மழையும் இல்லை, வெயில் கொளுத்தி கொன்று எடுக்குது. ஆக இப்படிப்பட்ட இடங்களில் வீடு கட்டுகிற போது இப்படிலாம் மாடர்ன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதெல்லாம் போடுறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓலை வீடு, ஓட்டு வீடு, கூரை வீடு, அதே மாதிரி ஓட்டு வீடு இதெல்லாம் கூட இந்த மாதிரி அமைப்புகளில் இப்படி தாழ்வாரமாக போட்டு பண்ணிக்கிறதெல்லாம் உண்டு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு பக்கம் வி மாதிரி போட்டு அந்த வீட்டை அமைச்சவங்க உண்டு. அது வந்து ஓரளவு பெரிய வீடாக இருக்கிறவங்க ரெண்டு பக்கம் பண்ணிக்குவாங்க. அதை விட இன்னும் சின்ன வீடாக கட்டணும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் சுவரை வளர்த்தி கட்டி அதுலேருந்து ஒரு சாய்ப்பு போட்டு, இதில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டுத் தொழுவங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறத பார்த்துருக்க முடியும் கிராமப்புறங்களில். அப்படி அந்த சாய்ப்பாக போட்டு பண்ணுறது. அப்போ இதில் வந்து எந்த பக்கம் பார்த்து அந்த மேல் கூரை என்பது கீழே பார்த்து சடிந்து வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தியரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டில் இந்த படத்தை பாருங்கள், இது ஒன்றாம் நம்பர். இந்த ஒன்றாம் நம்பர் படத்தில் பார்த்திங்கன்னா இது மேற்கு, இது கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு. இந்த மேற்கு பக்கம் சுவர் உயரமாக இருந்து இந்த கூரை கிழக்கு நோக்கி அப்படி தாழ்ந்து வந்து இந்த சுவத்தில் வந்து உட்கார வச்சு இப்படி ஒரு கூரை போட்டிருந்தாங்கன்னா அது வாஸ்துப்படி ரொம்ப கரெக்ட். இப்படி தான் வந்து கூரை போட்டுக்கணும். எப்போதுமே கிழக்கு நோக்கி டவுனாக இருக்கிற மாதிரி அந்த சாய்ப்பாக சாய்வாக அந்த கூரை இறங்கி வருமானால் இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு செய்தி விட்ட பார்த்திங்கன்னா, கிழக்கு சுவர் உயரமாக இருந்து இந்த கூரை மேற்கு நோக்கி தாழ்ந்து வந்து இதுக்குள்ளே நீங்கள் குடியிருக்கிற மாதிரி வீட்டை போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறான செய்தியாகும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான், இது கூரை வீடுன்னு நான் சொல்ல வரல, மண் வீடுன்னு சொல்ல வரல. இன்றைக்கி பெரிய பெரிய ஆர்கிடெக்டில் ரொம்ப புதுமைப்படுத்துகிறதாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க. அவர்களுக்கு கூட நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனையோ கோடிகள் செலவழித்து வீடு கட்டுறீங்க, அழகாக இருக்கணும்னு வீடு கட்டுறீங்க, அதில் எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் கிழக்கு நோக்கி அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் வந்து இருக்கிற மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதே இடத்துல மேற்கு நோக்கி இறங்கி வருகிற மாதிரியான அமைப்புகள் வீட்டை கட்டினால் இந்த அமைப்பு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குள்ளே 10 பேர் குடியிருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால சலசலப்புகள் ஏற்பட்டு ஒற்றுமை குறைந்து எல்லோரும் தனித்தனியாக பிரிந்து செல்லுகின்ற அளவிற்கு கண்டிப்பாக இந்த செய்திகள் ஏற்பட்டே தீரும். இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிற நேயர்களே, என்னை வாஸ்து பார்க்குறதுக்காக ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த கேட்டுக்குள்ளே நுழையிற போதே சொன்னேன், இந்த வீட்டுக்குள்ளே அநேகமாக யாரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே போனேன். அதே மாதிரி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி டைவர்ஸு, வளர்ந்த பிள்ளைங்க கட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேற எங்கேயோ போய் இருக்குது. அந்த பங்களாவின் மதிப்பு 20 கோடிகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பங்களா இன்றைக்கி அந்த பங்களாக்குள்ளே ஒரு டிரைவரும் ஒரே ஒரு உருவம் மட்டும், ஒரு நபர் மட்டும் அந்த முதலாளி உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேற்கு நோக்கி இறங்குற மாதிரி கூரையை போட்டு நீங்கள் வீட்டு கட்டினீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்குள் குடியிருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி, பிரச்சனைகள் வந்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை. இதை கேட்டு பயந்துரும் பயந்துடாதீங்க, இதை ஆல்டர்னேட் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒன்று. இப்போ ரெண்டாவதாக நம்ம சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அதே போல் அது மண் வீடு, கூரை வீடு, ஓட்டு வீடு எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கட்டுகின்ற பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, ஸ்லோப்பிங் ரூஃப் போட்டு ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, இதில் வந்து ஒரு எப்பொழுதுமே தெற்கு சுவர் உயரம் அதிகமாக இருந்து அந்த வீட்டு அந்த ரூஃப் வந்து வடக்கு நோக்கி தாழ்ந்து வருகின்ற மாதிரியான ஒரு ரூஃபை போட்டுட்டு கட்டிக்கிட்டிங்கன்னா அது மகாலட்சுமி வாசம் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் என்பது உண்மை.
என்றைக்குமே கூரையின் உயரத்தை பொறுத்தளவு கிழக்கும் வடக்கும் தாழ்ந்திருக்க வேண்டும், தெற்கும் மேற்கும் உயர்ந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாவது படத்தில் பார்த்தா வடக்கு நோக்கி சரிந்து வருகின்ற கூரை அமைத்து கொண்டு, அது ஓட்டு வீடோ கூரை வீடோ எதுவாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் கட்டுகிற பங்களாவாக இருக்கட்டும், இப்படி அமைத்து கொள்ளுவது அந்த இடத்தில் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். அதே எதிர் திசையிலே தெற்கு பக்கம் சாய்ந்து வருகின்ற மாதிரியான கூரையை போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா அது மிகச்சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. இது இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புறங்களில் நானே பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி தெற்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி ஒரு கூரை அமைத்து அதுக்குள்ளே மாடு வளர்த்தவங்க, கோழி வளர்த்தவங்க, ஆடு வளர்த்தவங்க, இந்த குடும்பங்கள் எதுவுமே இன்றைக்கு அந்த வீட்டில் கோழியும் இல்லை, ஆடும் இல்லை, மாடும் இல்லைங்கிற அளவுக்கு தான் ஆகிப்போச்சு. ஆகினால் இதை சற்று கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஒரு குடிசை வீடாக இருந்து ஒரு சாய்ப்பு போடணும், ஒரு தாழ்வாரம் போடணும்னு நினச்சிங்கன்னா இதன் அடிப்படையில் இந்த நான்கு பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் ஒரு கூரை அமைத்து கொண்டால், ஒரு ஓட்டு வீடு அமைத்து கொண்டால், ஒரு பங்களா கட்டுகின்ற போது அந்த ரூஃபை நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த வீடு என்பது காலகாலத்திற்கும் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுவதற்குண்டான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக உருவாகக்கூடிய அமைப்புகள் இதில் கண்டிப்பாக இருக்கும். இதை சற்று புரிந்து கொண்டு நீங்கள் போடுகிற போதே அது சாதாரணமாக வந்து நீங்கள் சின்ன வீடோ பெரிய வீடோ முதல்ல பிளான் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இவைகளெல்லாம் தவிர்க்கலாம். இதற்கு தகுந்தபடி கண்டிப்பாக இதை மாற்றிக்கொள்ளலாம். இது ஏற்கனவே கட்டிட்டமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே செய்தி, இது வந்து கூரை வீடு ஓட்டு வீடு போடுறவங்க அதை மாற்றிக்க முடியும், சட்டன்னு ஒரு ரெண்டு நாளில் முடிச்சிருவீங்க. பெரிய பங்களாக்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த சாய்ந்து வரக்கூடிய அந்த ரூஃபை உடச்செடுத்து சுவரை வளர்த்து அதை ரூஃபை வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் தீரும். இப்படிப்பட்ட வழிமுறைகள் எல்லாம் வாஸ்துவின்படி ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொன்றா நான் சொல்லிக்கிட்டு வரேன். இதை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு வரவங்க வருங்காலத்தில் நீங்கள் ஒரு தனியாக வீட்டை கட்டுகின்ற போது அந்த வீட்டில் எந்த குறைகளும் இல்லாமல் கண்டிப்பாக 100% நன்றாக வீடு கட்டி கொள்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் போடுற வாஸ்து வீடியோ ஒவ்வொன்றையும், நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், ஒவ்வொன்றையும் நீங்கள் அழகாக பாருங்கள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதன் அடிப்படையில் வீட்டை கட்டி கொள்ளுங்கள், சிறப்பாக வாழலாம். மகிழ்ச்சி என்பதுதான் முத்தாய்ப்பாக இருக்க வேண்டுமே தவிர பணம் சம்பாதிச்சிட்டோம் வீட்டில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அது வாழ்க்கைக்கே மோசமாய் போகும். இதை தெரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நேயர்களே. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.